ஹலோ வெல்கம் டு காமிக்ஸ் லேஸ் சொன்ன நீங்கள் பார்க்க போகிறது ட்ராகனோட பவர்ஸ் அண்ட் ஆரிஜின்ஸ்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருங்க ஸோ நம்ம இப்போ ட்ரேகனை பற்றி பார்க்கலாம் ஸோ ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு டீமன் மாதிரி தான் பட் ஆனால் இவரோட டீமன் கேரக்டரிஸ்டிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் ஏன்னா இவர் பிறந்ததும் வந்து வேறு ஒரு கதையில் தான் அதாவது வித்தியாசமான ஒரு கதையில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனுஷங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசரத் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் வேலுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீ ஒரு பீஸை வந்து அந்த இடத்துல வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்ல அதாவது ஒரு அமைதி பீஸ் அந்த பீஸ் வந்து சொல்கிறேன் ஸோ ஒரு பீஸோடு வந்து எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட சவுல்ஸில் இருக்க டார்க் சைடு மட்டும் அவங்க வந்து எடுத்துருவாங்க சவுல்ஸில் இருந்து டார்க் இதை மட்டும் அவங்க வந்து தனியாக எடுத்துருவாங்க எடுத்து அதில் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த சவுல்ஸ் அதாவது இவங்களோட எல்லாரோட சவுல்ஸோட டார்க்குமே வந்து அந்த சைடில் தான் வந்து இருக்கும் ஸோ கா கால அவங்க காலாவை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்க் சவுல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர ஆரம்பிக்கும் ஒன்று சேர ஆரம்பித்து ஒரு உருவத்தை வந்து எடுக்கும் ஸோ அந்த உருவம் தான் வந்து ட்ரைகான் ஸோ உருவத்தை எடுத்து பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பையனாக தான் வந்து பிறப்பார் பிறந்ததுமே வந்து அவங்க அம்மாவை வந்து கொண்டுருவார் ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அதாவது ஒரு வயசுக்குள்ளே பிறந்து ஒரு வயசு ஆகலை ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த அந்த பிளானட் மொத்தத்தையுமே வந்து ஆக்குபை பண்ணிப்பார் ஸோ மொத்தத்தையுமே வந்து அவரோட கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருவாரு அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு எட்டு வயசு இருக்கும்போது அவர் இருந்த அந்த மொத்த உலகத்தை வந்து அழிச்சிட்டு வேற ஒரு உலகத்தை தேடி இந்த மாதிரி காசு தே காசு மசோலேருந்து போக ஆரம்பிச்சார் அதாவது யூனிவர்ஸில் வேற ஒரு உலகத்தை தேடி போக ஆரம்பிப்பார் இந்த மாதிரி இன்னொரு உலகத்தை வந்து பிடிச்சி அவரோட பவர்ஸ் வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிப்பார் அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசில் வந்து கிட்டத்தட்ட அவர் இருந்த அந்த டைமென்ஷன் இருக்குதுல அந்த மொத்த டைமென்ஷனுமே வந்து வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் கணக்கான வேர்ல்டு எல்லாமே வந்து இவருக்கு கீழே தான் வந்து இருக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி ட்ராகன் வந்து அண்ட் அதுக்கப்புறமா ட்ரைகர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஸை வந்து இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து மேரேஜ் பண்ணிப்பார் ஸோ அவங்க எல்லாேருக்குமே வந்து பிறகு குழந்தைங்க வந்து தன்னோட பவர் பேட்ரிஸ் மாதிரி யூஸ் பண்ணிப்பார் கிட்டத்தட்ட சொன்னால் நம்ம ஈகோக்கு ஸ்டார் அட் மட்டும் அதுக்கப்புறமா ஸ்டார் அட் ஒன் மாதிரி இல்லாமல் மிச்ச பசங்களாக இருக்காங்களா ஸோ அவங்களாம் எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரைகன் வந்து யூஸ் இருப்பார் ஸோ அவரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுவார் பட் ஆனால் இங்கே நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து பவர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அதனால கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து எவ்வளோ கேட்டவங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரை வந்து எது திரிப்பாங்க பட் ஆனால் ட்ரேகன் வந்து பசங்களை ஆச்சு அப்படின்னா வந்து பார்க்க மாட்டாரு ஸோ தான் ஏற்று நின்ற வந்து எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சுடுவார் ஸோ அவருக்கு பிறந்த ஒவ்வொரு பசங்களும் வந்து இதே தான் பண்ணுவாங்க எத்தனை பசங்க பிறந்தாலும் சரி ஒவ்வொரு பசங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட வா நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏற்று நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க இவர் வந்து அவங்களுக்கு கொள்ள ஆரம்பிச்சிடுவார் ஸோ அதனால் இவரோட பவர்ஸ் வந்து இவருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கிடைக்காமலேயே வந்துருது ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பூமியில் வந்து வேறு ஒருத்தங்க கூட வந்து லவ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து பிறந்த குழந்தை தான் வந்து ரேவன் ஸோ ரேவன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரேவன் வந்து ரொம்பவே ஒரு ஸோ ரேவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் ஸோ அவங்களோட அப்பா தான் வந்து ட்ரைகன் ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேவன் வந்து தன்னோட பதினெட்டு வயசில் தான் வந்து இந்த மாதிரி ட்ரகனை வந்து முத முதல்ல மீட் பண்ணுவாங்க ஸோ மீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீன் டைட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டீமில் தான் வந்து அவங்க எல்லாமே வந்துருப்பாங்க ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த மாதிரி டிரைகனை வந்து கொண்டுருவாங்க ஆனால் ஒரு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு தான் வந்து அவர் செஞ்சிருப்பார் திரும்ப வந்து அவர் வந்து உயிரோடு வந்துருவார் ஏன்னா ட்ராகன் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியாது ஸோ திரும்ப ட்ரைகன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புது டேட்டரிலாம் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப தேட ஆரம்பிப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து திரும்ப ஒரு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் வந்து அவங்களோட மிஸ்டிக் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிரைகர் வந்து தடுத்து நிறுத்துவாங்க பட் ஆனால் ரொம்ப நாளைக்கு அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும் ட்ரைகனுக்கும் தெரியும் பட் ஆனால் அவங்க வந்து உயிரோட்டருக்கு வரைக்கும் தன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைகன் வந்து அவர்கிட்ட இருக்க ஆளுங்க எல்லாருமே வந்து அனுப்பி அனுப்பிப்பாரு முதல் முதல்ல யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைமா டபிட்ரு ஒருத்தனை வந்து அனுப்பு பட் ஆனால் அவனால் வந்து கொல்ல முடியாது அவன் வந்து ஃபெயில் ஆயிடுவான் ஸோ அதுக்கப்புறமா இன்னொருத்தனை வந்து அனுப்பாரு அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து அந்த மூணு பேருமே வந்து கொண்டு வருவான் கொண்டதுக்கப்புறமா வந்து ட்ராகன் வந்து பூமிக்கு வருவார் பூமிக்கு வரும்போது ஜஸ்டிஸ் லீக் டீன் டைட்டன்ஸ் எல்லாருமே வந்து வருவாங்க பட் யாருமே வந்து ட்ராகனோட பவர்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம ரேவன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து வைங்க நான் போய் வேறு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவன் வந்து பூமியிலேருந்து அசராத் அப்படின்ற அந்த டைமென்ஷன் இன்டர்டைமென்ஷன் வேர்ல்டு இருக்கலாம் ஸோ அந்த வேல்டுக்கு வந்து போயிருவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவனோட பவர்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் பூமியில விட அசராத்தில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இந்த மாதிரி நம்ம ட்ராகன் வந்து ரேவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அஜராத்துக்கு வந்து போவார் போய் அங்கே போய் பார்க்கும்போது நம்ம ரேவன் வந்து நம்ம ரேவனால் என்றைக்குமே வந்து ட்ரைகை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட ஒப்பந்தம் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி ட்ரைகன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு நீ நினச்ச மாதிரியே நான் உன் கூட வந்துடுறேன் ஆனால் நீ இந்த அசரா அப்புறமா இந்த உலகம் பூமி வந்து விட்டுட்டு நீ வந்து போயிடணும் திருமணி பூமிக்கும் அசராத்துக்கும் வந்து வரக்கூடாது இவங்களுக்கு வந்து பிடிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீ என்ன சொன்னாலும் நான் வந்து செய்கிறேன் என்னோடய பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உனக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவன் சொன்னதுமே வந்து நம்ம ட்ரைகனோட மனசு வந்து மாறிடும் ஸோ இது நல்ல டீலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ரேவனோட வந்து அவரோட என்டையர் இல்லாமல் வந்து போயிடுவார் சொந்த லாம் வந்து போயிடுவார் நெதர்ல நெதர்ரியாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதான் வந்து அவரோட ஒரிஜினல்ரியாம் அண்ட் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ரியாலிட்டியை வந்து மொத்தமாக மாற்றுற பவர்ஸும் இருக்குது அண்ட் அவரோட இலூஷன்ஸும் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அவர் வந்து ஒரு டீமன் அப்படின்றதுனால ஒரு நார்மலாக ஒரு டீமனுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குமோ வந்து அது எல்லாமே வந்து இவருக்கு வந்து இருக்கும் அதாவது ஷேப் ஷிஃப்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ஹாஸ்ட் எடுத்துக்கிறது அவங்களோட உடம்புல வந்து வெளில வரது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து ட்ராகன் அழியும் வந்து பண்ண முடியும் அண்ட் டிராகன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் இருக்கும் ஸ்டாஃப்னா கிட்டத்தட்ட ஒரு குச்சி மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து இருக்கும் அதோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றி மாற்றி வந்து செயல்பட வைக்கும் அதாவது ஒரு ஃபோர்ஸை இன்னொரு ஃபோர்ஸாகவும் இன்னொரு ஃபோர்ஸை வேறு ஒரு ஃபோர்ஸாக வந்து மாற்ற முடியும் அதால் அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவர் தான் அவரோட எக்ஸ்டென்ஷன் எபிலிட்டிஸ் அதாவது இந்த மாதிரி அவரோட பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல ஸோ பசங்களை வச்சு பவர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பார்ல ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பவர் தான் வந்து அதுவும் அவரோட ஒரிஜினல் பவர் தான் வந்து அந்த குச்சியில் வந்து அடக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு டைமென்ஷனே வந்து இருக்கு லிம்போ அப்படின்னு சொல்லி ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும் ஹெல் வந்து லூசிஃபரோட கண்ட்ரோலில் இருக்கும்ல ஸோ இந்த டைமென்ஷன் வந்து ஹெல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து கண்டிப்பாக பட் ஆனால் அது வந்து இந்த மாதிரி ட்ரைகனுக்காக ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டைமென்ஷன் தான் கிட்டத்தட்ட அது ஹெல் மாதிரி இருந்தாலும் அது வந்து ஹெல் கிடையாது அதனால ட்ரைகன் வந்து லூசிஃபர் கீழே வரமாட்டா அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அவர் கையில் இருக்க ஸ்டாஃபோட பவருமே வந்து முழுசாக வந்து எங்கேயுமே சொல்லப்படல அவர் வந்து பாதி பவர்ஸாக வந்து காட்டியிருக்காங்க பாதின்னு கூட சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சம் பவர்ஸாக வந்து காட்டியிருக்காங்க அது வந்து முழு பவர் வந்து ட்ரைகன் வந்து இன்னும் யூஸ் பண்ணல அதனால் இவர் வந்து எந்த அளவுக்கு பவர் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டீவன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீவென்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தலைவர் வந்து லூசிஃபர் தான் ஸோ லூசிஃபர் கீழே தான் வந்து எல்லா டிமெண்ட்ஸுமே வந்து வரும் பட் ஆனால் ட்ராகன் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் கீழே வந்து வர மாட்டாரு டிரைகன் வந்து ஒரு தனி டிமன் அவருக்குன்னு ஒரு தனி பாதை வந்து இருக்குது ஸோ என்றைக்குமே வந்து லூசிஃபர் கீழே வர மாட்டாரு லூசிஃபர் கீழாகவும் வந்து வர மாட்டாரு ஏன்னா ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு பாதையில் இருக்கோங்க நான் இந்த மாதிரி ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா டீன் டைட்டன்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் கூட வந்து அப்படியே இருக்கார் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அந்த சீரீஸில் வந்து இவர் வந்து வில்லனாக தான் இருப்பார் ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேரக்டர் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அந்த கேரக்டர் ஒரு நம்ம வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி ஆன் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அண்ட் தேங்க்யூ காய்ஸ் பாய் வேணும் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்